அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 399 முதல் 406 வரை. அதிருப்தி, வெறுப்பு, எதிர்ப்பு இவையாவும் சமூக குமுறலுக்கு தீவிரமாய் தயாராகின்றன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். செல்வந்தர்கள் இப்போதிருப்பதைப் போல் தயா குணமுடன் எந்த காலத்திலுமே இருந்தது கிடையாது. ஏழைகளுக்கு, பார்வையற்றோருக்கு, நோயாளி மற்றும் உதவியற்றோருக்கு சமூகத்திலும் விசாலமான சலுகைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏழைகளுக்கு எப்படியாகிலும் புரிய வைக்க வேண்டும். இதற்கான வருமானமும் வருடா வருடம் வரி மூலம் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. இதன் மூலம் இவர்களது சலுகைகள் சந்திக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையானது நிச்சயம் உழைப்பாளர் வர்க்கத்தை திருப்திப்படுத்தாது. ஒரு சுயமரியாதை உடைய புத்திசாலியான குடிமகன் ஒருவன் எதிர்பார்ப்பது பிச்சையை அல்ல, மிகவும் ஏழைகளுக்கென ஒதுக்கப்பட்ட சலுகைகளை வெறுப்பதில் விருப்பமோ அல்லது நோய் வரும்போது இலவச சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடுவதையோ விரும்பவில்லை. ஆனால் தன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு தன் தேவைகளை தானே சம்பாதிப்பதற்கான நேர்மையான கௌரவமான சந்தர்ப்பத்தையும் தன் குடும்பத்தினை தானே நிர்வகிக்கக்கூடிய நேர்மையான உழைப்பாளி என்ற ஸ்தானத்தையுமே எதிர்பார்க்கின்றான். ஆனால் ஒரு வேலையை தக்க வைத்துக் கொள்ள தானும் தன் சக தொழிலாளியும் பிறருடைய சகாயத்தையும் செல்வாக்கினையும் அதிகபட்சம் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்றும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றான். சிறு கடை முதலாளிகள், சிறு கட்டிட வேலையாட்கள், சிறு உற்பத்தியாளர்கள் நேர்மையாக வாழ எப்போதும் இல்லாத அளவிற்கு போராட வேண்டியிருக்கிறது. செல்வந்தர்களின் சொத்துக்களும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கைகளும் கூடிக்கொண்டே வருவதையும் முதலாளிகள் ஒருங்கிணைந்து பல்வேறு தொழில்களை கட்டுக்குள் வைப்பதையும் அவர் நன்கு உணர்கிறான். அதில் செம்பு வியாபாரம், ஸ்டீல் வியாபாரம், கண்ணாடி வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், தீப்பெட்டி வியாபாரம், காகித வியாபாரம், நிலக்கரி வியாபாரம், பெயிண்ட் வியாபாரம், வெட்டுக்கருவி வியாபாரம், தந்தி தொழில், இன்னும் மற்ற தொழில்கள் இதில் அடங்கும். மேலும் இந்த கூட்டானது உலகின் இயந்திரங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆகவே தனது உழைப்பு போட்டியின் நிமித்தம் சிறுமைப்படுத்தப்படுவதையும் இதனால் பொருட்களின் தேவையும் அதன் அவசியமும் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகிறதையும் பார்க்கிறார். இதனால் குறைந்தபட்சம் மனித உழைப்பு குறைக்கப்பட்டு மனித மூளைக்கும் சக்திக்கும் பதிலாக அதிக முன்னேற்றமான இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதையும் பார்க்கிறார். இவ்விதமான சூழ்நிலைகளுக்கிடையில் நாம் தொழிலாளர் ஐக்கிய ஸ்தாபனத்தின் 13வது வருடாந்திர கூறுகையில் அதன் தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் வந்திருந்த விருந்தினரை வரவேற்று பேசிய கேலிக்குரிய தோரணையின் பேச்சை நாம் அதிசயிக்க முடியுமா? அவர் கூறியதாவது, உங்களை செழிப்பான நகருக்குள் வரவேற்க விரும்புகிறோம், ஆனால் உண்மையில் இந்த அழைப்பை நியாயப்படுத்த இயலாது. இங்குள்ள காரியங்கள் இருக்க வேண்டிய முறைப்படி இல்லாமல் தன் இஷ்டத்திற்கு இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான ஏகாதிபத்தியர்கள், 50,000 நாடோடிகள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இங்கு ஐஸ்வர்ய தேவதைக்கு அரண்மனைகளில் விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் இங்குள்ள தாய்மார்கள் இதயம் நொறுங்கியும் குழந்தைகள் பட்டினியினால் வாடியும் ஆண்களோ வேலை தேடி வெறுமையாய் அலைகிறவர்களாயும் இருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான வேலையற்ற ஆண்களின் சார்பாய் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாளிகைகள் பேரில் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் இதன் வாசல்களோ பட்டினியாயிருக்கும் ஏழைகளுக்கு இரவில் அடைக்கப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் பசியாயிருந்து தலை சாய்க்கவும் இடமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை மறந்து தேவனுடைய திராட்சை தோட்டத்தின் செழுமையால் கொழுத்து பெருத்திருக்கும் மத குருக்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். வியர்வை சிந்தும் சமுதாயத்தின் தூண்கள் சார்பாகவும்
பொன்னின் மீது மாறாத பசிதாகத்தின் நிமித்தம் தங்கள் ஆத்துமாவை ஆபத்திற்குள்ளாக்கும் கோடீஸ்வரர் மற்றும் சபை மூப்பர்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். தங்க நாணயங்களை செய்ய தங்கள் ரதத்தை வியர்வையாக சிந்தும் கூலி பணியாளர்களின் சார்பாகவும் பைத்தியக்கார விடுதிகளிலும் மோசமான வீடுகளிலும் அடைப்பட்டிருக்கும் செழுமையான தேசத்தில் ஆதரவுக்காக இயங்கும் மக்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். இதுவரையில் தனது பெரும் மேடைகளில் காட்டப்படாத சிக்காகோவின் பெருமைகளையும் பலவீனங்களையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். இதே கட்டிடத்தில் வெறும் கற்களின் மேல் படுத்திருக்கும் நூற்றுக்கணக்கானோரை இதே கட்டிடத்தில் முற்றங்களில் இன்று இரவே உங்களுக்கு காட்டுகிறோம். இவர்களுக்கு உணவும் இல்லை, இருப்பிடமும் இல்லை. இந்த மனிதருக்கு வேலை செய்ய மனதிருந்தும் திறமை இருந்தும் வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள். ரயில்வே தொழிலதிபர்களுக்கும் நிலக்கரி வர்த்தக பிரபுக்களுக்கும் லாபம் ஈட்டும் வாலிபர்களுக்கும் தனது ஆளுகையின் அதிகாரத்தை கொடுக்கும் அரசாங்கத்தினை நோக்கி தொடர்ந்து அபாய ஒலி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஐரோப்பாவின் பண முதலைகளின் ஆணைப்படி தங்கள் பொருளாதார கொள்கைகளை வால்ஸ்டெரிவில் தொடர்ந்து உருவாக்கும் அரசாங்க கூட்டணிகளுக்கு எதிராய் சங்கொலி எழுப்பப்பட வேண்டும். இந்த விதமான நிலைமை எழுவதற்கு காரணமான மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய விசுவாசமற்றவர்களை நீங்கள் ஓட்டுரிமையை உபயோகித்து அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியும்படி நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். தற்போது நிலவும் தீமைகளை அதிகாரிகளோ அல்லது அரசியல் கட்சிகளோ மாற்றிவிடும் என்று தற்போது பேசியவர் மிகவும் தவறாக எதிர்பார்த்து விட்டார். இத்தனை பெரிதான ஒரு துருவங்களாகிய செல்வத்தையும் வறுமையையும் வைத்துக் கொண்டு எந்த ஒரு சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக எண்ணி இவரிடமோ அல்லது வேறு எந்த பகுத்தறிவாளரிடமோ பேசுவது நிச்சயமாய் பயனற்றதாகும். ஒரு தீராத சமூக துரோகம் ஒன்று இருக்கிறது என்று யாருமே ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அதற்கான காரணமும் நிவாரணமும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. எந்த பலனும் கிடைக்காத தவறான திசைகளில் சிலர் பரிகாரம் தேடுகின்றனர். ஆனால் ஐயோ, அநேகர் தற்போதுள்ள சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொண்டு பலனடைந்து தீரும் மட்டும் இந்த நிலைமைக்கு ஒரு விமோச்சனம் பிறக்க கூடாது என்றும் நினைக்கின்றனர். ஜார்ஜி மெட்டனல் என்பவர் உலக தொழிலாளர் கூடுகையில் பேசும்போது இந்த காரியம் தொடர்பாக கூறியதாவது, இந்த தொழிலாளர் இயக்கம் என்பது பசியின் நிமித்தமாக பிறந்ததே. அந்த பசி உணவுக்கானது, இருப்பிடத்துக்கானது, குளிருக்கான சூட்டிற்கானது, உடைக்கானது, சுகத்துக்கானது. இந்த மனித இயக்கத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் தனது லட்சியத்தை தேடுகிறான். அதே சமயங்களில் பிறரை சரிசமமாக எண்ணுவதில் அலட்சியம் காட்டுகிறான். தொழிற்சாலையின் செயல்பாடுகள் அரக்கத்தனமான சட்டமாக ஒவ்வொரு மனிதன் மீது இறங்கி அவனையே அமிழ்த்தி விடுகிறது. இந்த சுயநலம் மற்றும் பேராசை எனும் சட்டத்தின் கீழ் அவதிப்படுகிறவர்கள் இவ்விதமானதொரு பேசனமான அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்வது எதிர்பார்க்காத காரியமாக இருக்கிறதா? சமூகத்தின் மேல்மட்ட வகுப்பினர் என்று அழைக்கப்படும் மக்கள் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களோடு ஆடம்பரமாக திருமணம், நடன நிகழ்ச்சிகள், உல்லாச விருந்து உபசாரங்களுக்கு வருவதை பத்திரிகைகள் மிகுதியாக விவரிக்கின்றன. பாரிஸில் சமீபத்தில் நடன நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்த பெண்மணி ஒருவர் 16 லட்சம் டாலர் மதிப்புள்ள வைர நகைகளை அணிந்து வந்ததாக கூறப்படுகிறது. 1896 ஆகஸ்டில் நியூயார்க் வேர்ல்ட் என்ற பத்திரிகை 10 லட்சம் டாலர் மதிப்புள்ள வைர வைடூரிய ஆபரணங்களை அணிந்த அமெரிக்க பெண்மணி ஒருத்தியின் படத்தை வெளியிட்டது. இவர் மிக உயர்மட்ட வகுப்பை சார்ந்தவர் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வித பெரிய விருந்து விழாக்களில் மதுபான வகைகளுக்கும் மலர் அலங்காரங்களுக்கும் ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழிப்பதை தினசரி பத்திரிகைகள் கூறுகின்றன. பணக்காரர்களுக்கே உரியதான மாளிகைகளின் மதிப்பு 50,000 டாலர், சில 15 லட்சம் டாலருக்கும் மேலும் கூட இருக்கும் என அவை கூறுகின்றன. டாக் சோஷியல்ஸ் என்கிற விருந்துகளில் இந்த மிருகத்தனமானவர்களுக்கு மிகுந்த பொருட்களவில்
அறுசுவை உணவை அவர்களை உபசரிப்பவர்கள் அளிப்பதையும் அவை கூறுகின்றன. விருந்தின் முடிவில் பரிமாறப்படும் பழவகைகளுக்கு $10,000, பூ வேலைப்பாடுள்ள இரண்டு பூஜாரிகளுக்கு $6,000, ரோஜா வர்ண பூஜாரிகள் இரண்டுக்கு $50,000 செலவிடப்பட்டதாக அவை கூறுகின்றன. ஆங்கில பிரபு ஒருவர் ஒரு குதிரையை $350,000 வாங்கியதாக அவை கூறுகின்றன. போஸ்டன் நகர பெண்மணி ஒருவர் தன் கணவரின் சவப்பெட்டிக்காக $50,000 செலவு செய்ததாகவும், மற்றொரு சீமாட்டி தனது செல்ல நாய்க்குட்டியை அடக்கம் செய்வதற்காக $5,000 செலவிட்டதாகவும், நியூயார்க் கோடீஸ்வரர்கள் அதிகபட்சம் $800,000 அளவிற்கு கூட ஒரு படத்திற்காய் செலவிடுகின்றதாகவும் அவை கூறுகின்றன. இவற்றை பார்க்கும் போது ஏன் சிலர் கோபப்படுகின்றனர், பலர் பொறாமைப்படுகின்றனர், சில மனத்தாங்கள் கொள்கின்றனர் என்று ஆச்சரியப்பட முடியுமா? ஏனென்றால் தங்கள் சொந்த குடும்பங்களில் வறிய நிலைமைக்கும் பண பற்றாக்குறைக்கும் சற்றும் ஒத்துப்போகாத அளவிற்கு சிலர் வீண் செலவுகள் செய்கின்றனர். அநேகர் இந்த பூமியின் காரியங்கள் மீது ஆசை கொள்ளாமல் பரலோகத்தின் நேரான காரியங்கள் மீதே விருப்பம் கொள்கின்ற புது சிருஷ்டிகள் அல்ல. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று கற்றுக்கொண்டு அதனுடைய காரணத்தை தேவன் வெளிப்படுத்தும் வரை காத்திருக்கின்றவர்களும் அல்ல. இவ்விதமான காரியங்கள் மக்கள் மனதில் பொறாமை, விரோதம், வெறுப்பு, போட்டிகள் ஆகியவைகளை தூண்டிவிடுவதை குறித்து ஆச்சரியப்பட தேவையில்லை. மேலும் இந்த உணர்வுகள் நாளுக்கு நாள் வளர்ந்து முடிவில் ஒரு புரட்சியாக முடியும். இது சரீரத்தில் பிசாசின் கிரியைகளையே வரப்போகின்ற மகா உபத்திரவ காலத்தில் நடைமுறையில் செயல்படுத்தும். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோ பாங்கமும் ஆகிய இவைகளே சோதோமின் அக்கிரமம். சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. எசேக்கியல் 16:49-50. நியூயார்க்கின் ஆடம்பரமான நடன அரங்குகளை குறித்து கலிபோர்னியாவின் கிறிஸ்டியன் அட்வொகேட் விமர்சிப்பதாவது, மிகவும் ஆடம்பரமான சுகபோகங்களுக்கு கண்ணை பறிக்கும் வீண் பகட்டும் பழங்காலத்தில் கிரேக்க ரோமருடைய சரித்திரமாக இருக்கிறது. இந்நாட்டில் நவநாகரீக சமூகம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் கொஞ்சமும் ஒவ்வாத காட்சிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பமாகிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கேளிக்கைகளுக்கு மட்டும் $125,000 செலவு செய்ததாக நியூயார்க் பெண்மணி ஒருவரை குறித்து நமது செய்தி ஒன்று கூறுகிறது. அந்த பொழுதுபோக்கு விழாவின் தன்மையையும் தரத்தையும் பார்த்து சமுதாயத்துக்கு இதனால் அந்த பெண்மணி கற்றுத்தந்தது என்னவெனில், ரோம மதுபானத்தை மஞ்சளும் சிவப்பும் கலந்த குவளை மலர்களில் டியூலிப் மத்தியில் ஊற்றுவது எப்படி என்றும், மற்றும் ஆமையிறைச்சியை வெள்ளி பிடியுடைய பொன் கரண்டியால் எப்படி சாப்பிடுவது என்பதையுமே, பிற விருந்தினரது மேஜைகளை விலை உயர்ந்த ரோஜாக்களால் அலங்கரித்திருந்தன. அந்த 400 பேரில் ஒருவர் $50,000 ஒரே ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டுக்காக செலவு செய்திருக்கிறார். இவ்விதமான அற்ப காரியங்களுக்கு இவ்வித ஆடம்பர செலவு செய்வதென்பது அவர் எவ்வளவு திரளான செல்வம் படைத்தவராயினும் பாவமும் கேவலமும் ஆனதே. மேசியாவின் ஹெரால்ட் இப்படியாக விமர்சிக்கிறது. 144 சமுதாய எதேச்சாதிகாரிகள் ஒரு உயர்குடி மகளின் தலைமையில் ஒரு பெரிய நடன விருந்தில் பங்கு கொண்டனர். எந்தவித ஆடம்பர குறைச்சலும் இன்றி அது நடந்தேறியது. அதன் ஆடம்பரம் அளவிட முடியாத அளவிற்கு இருந்தது. மதுபான வகைகள் தண்ணீரை போல ஓடியது. எல்லாம் அழகுமயமாய் அமைந்திருந்தது. மார்க் அந்தோனியா அல்லது கிளியோபாட்ராவோ இவ்விதமான நிறமிஞ்சிய பல கோடி ஆடம்பரத்தில் புரண்டிருக்க முடியாது. அது கோடீஸ்வரர்களின் கூடுகையாயிருந்தது. வைரம், முத்து இவைகளுக்காக உலகத்தின் செல்வம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. $200,000 மதிப்புடைய நவரத்தின மாலைகள் அனைவரது கழுத்துக்களை அலங்கரித்து ஜொலித்தது. அலாவுதீன் ஆடம்பரத்தை போன்ற பிரகாசத்தினிடையே நடனங்கள் நடைபெற்றன. சந்தோஷம் கட்டுக்கடங்காததாக இருந்தது. இவ்விதமான விழா நடந்து கொண்டிருக்கும் இதே சமயத்தில் தீவனத்துக்காக கால்நடைகள் அலைகளைப் போல
பென்சில்வேனியாவின் சாலைகளில் 1 லட்சம் சுரங்க தொழிலாளிகள் பட்டினியுடன் அலைந்து கொண்டிருந்தனர் என்று ஒரு பத்திரிகை கூறுகின்றது. அவர்களில் சிலர் பூனைகளை உண்டு வாழ்கின்றனர். வேறு சிலரோ தங்கள் பிள்ளைகள் பட்டினியினால் வாடுவதை பார்க்க சகிக்காமல் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அந்த ஆடம்பர கேளிக்கை நடந்த அரங்கில் உள்ள ஒரே ஒரு கழுத்து மாலை இவர்கள் யாவரையுமே பட்டினியிலிருந்து காப்பாற்றிவிடக் கூடும். இந்த விழா தன்னை கிறிஸ்தவ நாடு என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு நாட்டின் மாபெரும் சமூக விழாவாகும். என்ன முரண்பாடு! இதற்கு விமோசனமே கிடையாது. இது அவர் வரும் வரை இப்படித்தான் இருக்கும். அவர் வரும் வரை மட்டுமன்றி மனுஷகுமாரனின் நாட்களில் இப்படியாகவே நடக்கும். அவர் வரும்போது அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து அவரது ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும். ஆரம்பத்தில் தற்போதுள்ள சமூக அமைப்புகளையும் அரசியல் குழப்பங்களையும் உபத்திரவத்தின் காலத்தில் உடைத்து நொறுக்கி நீதியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இவ்விதமாக ஆயத்தம் நடக்கும். வெளிப்படுத்தல் 2:26-27. 19:15. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மத்தேயு 24:37. லூக்கா 17:26-28. இதனை தொடர்ந்து வரும் பகுதியான செல்வந்தர்கள் கூட கடுமையாக கண்டனம் செய்யப்படுகிறார்களா எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 406 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.